வெல்கம் டு சிண்டிகேட் இன்ஜினியர் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு டாபிக் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்டர் கிரௌண்ட் வாட்டர் டேங்க் அதை பத்தி பார்க்க போறோம் வாட்டர் டேங்கா என்னப்பா எல்லார் வீட்டுல கட்டுறது தானே இதில் என்னப்பா புதுசா சொல்ல வந்து நம்ம டேங்க் நம்ம வந்து பொதுவா ஒரு ஊருக்குன்னு கட்டுற ஒரு டேங்க் அதாவது ரொம்ப வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி அதிகமா இருக்கிற டேங்க் பத்தி இன்னைக்குறோம் நம்ம நார்மலா வீட்டில் அண்டர் கிரவுண்டு சம்பு அதாவது சம்புன்னா டேங்க் தான் அதை கட்டும் போது நம்ம பார்த்துருப்போம் எப்படி கட்டி ஃபஸ்ட்டு தானே ஒரு ஸ்லாப் போட்டிருப்பாங்க பாட்டம் ஸ்லாப் அடுத்து வால் எழுதிருப்பாங்க அடுத்து டாப் ஸ்லாப் போட்டு முடிச்சிருவாங்க அந்த மாதிரியே எதையும் கட்டிட்டு போயிடலாமாப்பா எதுக்குப்பா இதில் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா இது வாட்டர் ஹோல்டிங் கேபசிட்டி அதிகவும் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் டேங்கு டெப்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது கட்டும்போது இதை வந்து நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிடலாம் கட்டினா எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும்மா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் மழை கலமா இருக்கு நம்ம தெரியாம தோண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மண் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மண் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதை தடுக்கிறதுக்குன்னா நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கலாம்ப்பா சீட் சீட் பிள்ளைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்களா இதுதான் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுங்க இந்த இதுதான் எக்கனாமிக்கா கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் என்ன கிடையாது பழைய மெத்தட் தான் நம்ம படிச்சிருப்போம் வெல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம காலேஜில் நடிச்சிருப்பாங்க வெல் ஃபவுண்டேஷனா அப்படின்னா எப்போ நடத்துறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க வெல் ஃபவுண்டேஷன் எல்லாரும் அக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம் ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ல இப்பையும் ஃபாலோ பண்ணி சிங்க் பண்ணி ரொம்ப லார்ஜ் வால்யூம் இருக்கிற டேங்கைன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல் ஃபவுண்டேஷன் என்னமோ நைன்டீன் செஞ்சுரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க வெல் ஃபவுண்டேஷன் வந்து முகல் பீரியட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம தாஜ்மஹால் கூட இதை பேஸ் பண்ணி தான் கட்டினதுன்னா பார்த்துங்களேன் சரி ரைட்டு வெல் ஃபவுண்டேஷன் வெல் ஃபவுண்டேஷன் சொல்கிறீங்களே அதை பற்றி என்னென்னு சொல்லலை அப்படின்னு நினை யோசிக்கிறீங்களா வெல் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து நம்ம நார்மலாக ஒரு டேங்கில் ஃபஸ்ட்டு பேஸில் போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வால் எழுப்புவோம் அடுத்து டாப்ஸ்லாம் போடுவோம் இதுல ஸ்லாபு பேஸ் ஸ்லாப் போட மாட்டோம் எடுத்த உடனே வால் எழுப்ப ஆரம்பிச்சிருவோம் வால் எழுப்ப ஆரம்பிச்சுட்டு அந்த வாலை எங்கே எழுப்புன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட்ல எடுப்போம் ஏப்பா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டாங்கன்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் மேலே கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சர்ஃபேஸ் மேலே தாங்க கட்டுவோம் சர்ஃபேஸ் மேலே கட்டிட்டு அந்த டேங்க்கு இன்னரில் உள்ள சாயில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எக்ஸ்குவேட் பண்ணி எடுப்போம் அப்படி எக்ஸ்குவேட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த டேங்க்கோட செல்ஃபைட் மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகும் இது சிங்க் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இப்போ மூணு மீட்ரு நம்ம டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரெண்டரை மீட்டரு சிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதே மாதிரி எக்ஸ்க்ரவேஷன் சிங்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ப்ராசஸ் வெல் சிங்கிங் ப்ராசஸ் எந்த ஷேப்பில் உள்ள டேங்குங்க இந்த மெத்தட் படி சிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேர் சொன்னவனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் சர்க்குலர் தான் ஏன் சர்க்குலர் தான் சிங்க் பண்ண முடியுமா மற்ற இதெல்லாம் சிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்குலர் தான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இதனாலலாம் சிங்கிங் பண்ணுறப்ப ஸ்ட்ரெஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து சர்க்குலரில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ அதனால் சர்க்குலர் ஷேப்பில் உள்ள டேங்க் தான் மெயின்ஸ் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிடுச்சினாலே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சர்க்குலர் டேங்க் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறோம் அண்டர்வுண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இல்லையே நான் ரெக்டாங்குலர்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் டேங்க் பார்த்துருப்பீங்க ஹோல்டிங் கெபசிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் டெப்த் ஆஃப் டேங்க் நீங்கள் கவனிச்சுருக்க பார்த்துக்க மாட்டீங்க டெப்த் ஆஃப் டேங்க்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சர்க்குலருக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ மாதிரி இந்த மெத்தட் படி வேறு எதனா சிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேன் ஹோல்ஸ் இருக்குதுல்ல மேன் ஹோல்ஸையும் வந்து இதை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் சிங்க் பண்ணுறாங்க நீங்கள் மேக்ஸிமம் இந்த மெத்தட் படி எங்கெங்கன்னா சிங்க் பண்ணுறாங்க எந்த எந்த ஏரியாவில் சிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த சீவேஸ் ட்ரீட்மெண்ட் பிளான் கட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுற டேங்க்ஸு ஸோ அதே மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டில் யூஸ் பண்ணுற டேங்க்ஸு மேன் ஹோல்ஸு இது எல்லாமே வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் சிங்க் பண்ணுறாங்க அதுவும் மேக்ஸிமம் இது எல்லாமே சர்க்குலர் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கும் சர்க்குலர் ஷேப்பில் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெருமிட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப் மட்டும்தான் ஸோ அதுவும் இது ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம வந்து சர்க்குலர் ஷேப்பை தான் வந்து வாட்டர் டேங்க் ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வெல் சிங்கிங் மெத்தட்ல வாழை வந்து ஸ்ட்ரைட்டா சர்ஃபேஸ் மேலே கட்டிட்டு சிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சிங்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு காம்போனென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல் கப் சோ இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம் வெல் கப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டம் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுவோம் ஏன்னா இதுதான் அடியில இருக்க போது இதுதான் நம்ம வந்து டோட்டல் டேங்கை வந்து சிங்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வெல்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ் பண்ணி பக்கவா கியூரிங் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கு மேல வந்து கட்டவே ஆரம்பிப்போம் வேற என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த வெல்ட் கப்பை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் டேபிள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனாலன்னா மேல ட்ரை ஸ்டேட்டமா இருந்துச்சுன்னா மேலே நம்ம வச்சு வெல்ட் கப்பை கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வேர்ல்ட் கப் கட்டும்போது கட்டும் போது அதோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுக்காண்டி கீழே வந்து வுட்டு சேண்ட் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டிங் வச்சு ஸோ தான் நம்ம பில்ட் பண்ணியிருப்போம் இனிஷியலாக ஸோ அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி ஸோ அதே மாதிரி இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணும்போதே நம்ம வந்து சென்டர்ல வந்து இதோட சென்ட்ரு மார்க் மார்க் பண்ணிட்டு அலைன் பண்ணோம் ஏன்னா ரேடியஸ் சேஞ்சாக கூடாது அதில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம அதை பார்க்கணும் இப்போ வாட்டர் டேபிள் வந்து மேலேயே இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ ரொம்ப ஸ்டார்டிங் மேலேயே வந்து வெட்டாகவே இருக்கு சர்ஃபேஸ் கருப்பு கட்ட போகிற இடமே ரொம்ப வெட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து நம்மளே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும் சேண்ட் பேக்ஸ்னால் யூஸ் பண்ணி பிளாட்ஃபார்ம் உருவாக்கி நம்ம கருப்பானா கியூரிங் பண்ணி ப்ராப்பராக ஸ்ட்ரென்த் தச்சு ஆனதுக்கப்புறம் அந்த அலைமெண்ட்னா சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம பக்கவாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து வால் கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம சிங்கிங் மெ மெத்தட்ஸ்க்கு வந்து போகணும் கருப்பை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஐஎஸ் கோட் வந்து ஒன்று சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமமாக ஒன் ஃபிஃப்டி எம்எம் வாட்டர் டேபிள்லேருந்து எவ்வளோ தான் கர்போட பொசிஷன் இருக்கணும் இனிஷியலாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் வேல்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளோட தான் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு போர்ஷன் ஸ்ட்ரைட் போர்ஷனாகவும் இன்னொரு போர்ஷன் வந்து வெஜ்ஜு போர்ஷனாகவும் இருக்கும் வித் ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வேல்ட் கப்புக்கு கீழே இருக்கிறது வந்து ஒரு போர்ஷன் வந்து ஷார்ப் எட்ஜ் போர்ஷனாக இருக்கா ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் கட்டிங் எட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பேசிக்காக சொல்லிடலாம் இப்போ நம்ம சிங்க் பண்ணும்போது வெறும் சாதாரண மட்டும்தான் வரும் நினைக்காதீங்க போல்டர்ஸ்னால் வரும் ஒரு சில எல்லாம் போல்டர்ஸ் வரும் பாறைகள் தான் பாறைகள்ஸ்னா வரும் நெக்ஸ்ட்டு கிளேனா வரும் இந்த கிளே போல்டர்ஸ்னா வந்து கட் பண்ணிட்டு ஈஸியாக சிங்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் அந்த கட்டிங் ஏஜ் கட்டிங் ஏஜ்னா ஒன்று பெரிய வித்தியாசமான ஒரு கட்டிங் டூல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல நார்மலாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இமேஜஸில் நல்லா க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இமேஜில் என்ன கட்டிங் எஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐஎஸ்ஏ ஒன் ஃபிஃப்டி பை செவன்ட்டி ஃபைவ் பை டென் டென்எம்எம் இருக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிள் தான் இங்கே வந்து கட்டிங் எட்ஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே கட்டிங் எட்ஜை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வால் ஸ்டெயினிங் வால் ஸ்ட்ரெயினிங் அப்படின்னு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நார்மல் கேங்க்ரீட் வாழ்ந்தாங்க ஆர்ஜிசி வால்லாம் இது இந்த வால் வந்து அவுட்டர் சர்ஃபேஸோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா வர மாதிரி பார்க்கணும் இதனாலலாம் இப்போ நம்ம சிங்க் பண்ண போகிறோம் வால் சிங்க் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் பிட்வீன் வால் அண்ட் சாயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் ஈஸியாக சிங்க் ஆகும் ஸோ அதனால தான் வந்து ரஃப் ஃபினிஷ் வராமல் ஸ்மூத் ஃபினிஷ் வர மாதிரி அவுட்டர் சர்ஃபீஸ் வர மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும் ஆனால் வரது கஷ்டம் தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கெரும்பு கட்டிட்டோம் கியூரிங் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம வால் கட்ட போகிறோம்னு சொல்லியாச்சு வால் கட்டுறோம் உடனே பயங்கரமாக ஹைட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலா வந்து கீழே இருக்கிற சாயில் ரொம்ப லூஸா இருக்கு ரொம்ப வாட்டராக இருக்கு ஏரியா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு டூ மீட்டருக்கு வந்து த்ரீ மீட்டர் வச்சு கட் கட்டிட்டு சிங்க் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் எதுனாலலாம் வெயிட் ஓரளவு வந்துருச்சுன்னா ஸோ செல்ஃப் ஹிட்னாலே ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகும் லூஸா சாயில இருந்துச்சுன்னா டைட் சாயிலாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஒரு ஒன் மீட்டருக்கு கட்டிட்டு நம்ம சிங்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வந்து டூ மீட்டருக்கு நான் பில்ட் பண்ணிட்டேன்பா டூ மீட்டர் சிங்க் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்க் பண்ணலாம் டூ மீட்டர் என்ன சிங் பண்ணக்கூடாது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் ஆச்சும் கிரௌண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் போறதுக்கு வந்து இது யூஸா இருக்கும் அந்த பாயிண்ட் சிக்ஸ் மீட்டருங்கிறது அதனால நீங்க டூ மீட்டர் அப்படியே சிங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டபுள் நம்ம மேல அப்படியே கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா கட்டக்கூடாதுங்க இந்த பெல் சிங்கிங் ப்ராசஸ்ல ஐஎஸ் கூட என்ன சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட் ஆஃப் வால் சிக்ஸ் மீட்டர் வர வரைக்கும் எவ்ரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கட்டி கட்டி சிங்க் பண்ணி சிங்க் பண்ணி பண்ணுங்க அப்புறம் சிக்ஸ் மீட்டர் ரீசார்ஜ்னு வச்சுக்கங்களேன் ஹைட் ஆஃப் வால் சிக்ஸ் மீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ நமக்கு வந்து ஓரளவு ஒரு வால் சிங் பண்றதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சோம் இதுக்கப்புறம் நீங்க மூணு தான் கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வால் ஸ்ட்ரெயினிங்கை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம அடுத்து நம்ம வந்து எக்ஸ்கவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வெளியில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறோம் சாயில ஸோ இதில் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ஆல் ஓவர் ஏரியாலையும் ஈவனாக வந்து எக்ஸ்கவேட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் சாயில் இப்போ ஒரு சைடு அதிகமாகவோ ஒரு சைடு கம்மியாகவோ எக்ஸ்கவேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சைடு வந்து டில்ட் ஆயிடும் அப்படியே ஸோ அதே மாதிரி பெல் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் ஸோ இந்த ப்ராஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது எக்ஸ்கவேஷன் வந்து ஈவனாக எக்ஸ்கவேட் பண்ணணும் மேக்ஸிமம் சென்டரில் மட்டும் தான் எக்ஸ்கவேஷன் வந்து டீப் அப் பண்ணிவிட்டு சைடில் வந்து சரிச்சு சரிச்சு விட்டு அதை அப்படியே எக்ஸ்கிவேட் பண்ணி எடுத்து தூக்கி போடுவாங்க எக்ஸ்கிவேட் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபாலோ பண்ணுற மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட் வந்து ஜாம் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு இப்போ வந்து பெல்ட் பெல்ட்ரெச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த பெல்ட் ரெச்சர்லேயே வந்து பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைப்ஸ் ஆஃப் சைன்ஸ் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எஸ்கிபிஷன் பற்றி ஒரு பெரிய டாபிக் இது ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு எக்ஸிபிஷன் வந்து எந்த இடத்துல மெயினாக பண்ணணும் சென்டர் தான் மெயினாக போடணும் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸ்குவேஷன் பண்ணுனால வெல் சிங்காக ஆரம்பிச்சிருச்சு சிங்காக ஆரம்பிச்சிருச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிக்ஷன் வந்து பயங்கர கிரியேட் ஆகும் இப்போ சிங்காகுது வெல்லுக்கும் சாயிலுக்குள்ள உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் என்னென்னா ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா இந்த வெல் மேலே வெல்லோட டாப் சர்ஃபேஸில் வெயிட் ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா சர்ஜார்ஜ் வெயிட் என்ன ஆட் பண்ணலாம் மண் எடுக்கலாம் மண்முடி எடுக்கிறது மூலமா ஸ்பீடா வந்து சிங்க வாய்ப்பு இருக்கு ஸோ வேற என்னங்க மெத்தட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாயில்க்கும் வெள்ளுக்குள்ள ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு அந்த சுத்தி அவுட்ரு பெரிமீட்டர்ல வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸா அடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் அடிக்கிறது மூலமா அந்த அந்த இடத்துல லூஸ் ஆகி ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும் ஸோ இது மூலமாகவும் சிங்கிங் ஈஸியா இருக்கும் சரிங்க டிசைட் டெப்த்தை வந்து நமக்கு வந்து சிங்க் பண்ணியாச்சு அதாவது வெள்ளையோ இல்ல ஒரு டேங்க்லையோ ஒரு மேனுவலையோ நம்ம சிங்க் பண்ணிட்டோம் கரெக்டான டெப்த்து பத்து மீட்டர்னா பத்து மீட்டர் சிங்க் பண்ணியாச்சு இப்போ வந்து பாட்டத்தில் வந்து டக்குனு ஸ்லாப் போட்டுருலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா டப்புன்னு போட முடியாது எதுனாலும் கேட்குறீங்களா கீழே வந்து இப்போ ட்ரெஜிங் பண்ணி பண்ணி தான் எடுத்துருக்கோம் ட்ரெட்ஜிங் மீன்ஸ் அதான் சாயில் எக்ஸ்கேவேட் பண்ணி பண்ணி தான் எடுத்துருக்கோம் அப்போது அந்த பாட்டம் சர்வீஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் எல்லா லூஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டெப்த்து உள்ள டேங்க் போட்டிருக்கோம் பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்டர் உள்ள டேங்க்னா போட்டிருக்கோம்னா பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ஹார்ட் ஸ்டேட்டம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஆனால் அந்த இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டம் வந்து அப்படி இல்லை ரொம்ப லூஸாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டக்குன்னு வந்து பிசிசி போட்டு டக்குன்னு ரேஃப்ட்ஸ்லாம் போட்டுற முடியாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பவுல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ராக் பவுல்டர்ஸ் அந்த ராக் பவுல்டர்ஸ்னால் வந்து கெர்பல் லெவல் கெர்போர்ட் ஹைட் வரைக்கும் ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி அதை பக்காவாக பேக் பண்ணிவிடுவாங்க அது பேக் பண்ணதுக்கப்புறம் பிசிசி போடுவாங்க பிசிசி வித் டாம்ப் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து பிசிசி போடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாலில் வந்து டபுள்ஸ் விட்ருப்போம் ஆல்ரெடி லேப்பிங் காண்டி அந்த ஸ்லாப் ராடை வந்து பாட்டமில் இருக்க ஸ்லாப் ராட வந்து லேப்பிங் காண்டி டபுள்ஸ் விட்டுருப்போம் ஸோ அந்த ராடை நிமித்தி ரேப்டு ஸ்லாபுக்கு வந்து கம்பி கட்டி நெக்ஸ்ட்டு காங்கட் போட்டு க்யூரிங் பண்ணுவோம் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்க சிங்கிங்கை பற்றி உங்களுக்கு ஓவரால் வியூ கிடச்சிடுச்சு அப்படி நான் நம்புகிறேன் ஓகே நான் வெல் சிங்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்வான்டேஜ் சொல்லிட்டு வர மாதிரி டிஸ்ட்வண்டேஜ் எதுவுமே சொல்ல நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா இதில் வந்து சிங்கிங் ப்ராசஸ் தாங்க டிஸ்ட்வான்டேஜ் சிங்கிங் பண்ணும்போது வெல்லோ இல்ல ஒரு டேங்கோங்கிறது எந்த சைடு வேணா ஷிஃப்டாகவும் வாய்ப்பு இருக்கு ட்ரில்டாகவும் வாய்ப்பு இருக்கு வெல் சிங்கிங் மெத்தட் மெயினா எந்த ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லி ரிவர் பக்கத்தில் ஒரு கா டேங்க் பில்ட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வெல் சிங்கிங் மெத்தட் போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக மெத்தடாக இருக்கும் இதனால அந்த இடத்துல டேபிள் மேலே இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்கிவேட் பண்ணி பண்ணோம்னா சாயில் ஸ்லைடிங் வந்து அதிகமாக நடக்கும் சப்போர்ட்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும் இதே வந்து நம்ம வெல் சிங்கிங் மெத்தடில் போனோம்னா ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க பட்சத்தில் நீங்கள் நேராகவே போய் பார்க்கலாம் இப்போ ரிவர் வருகிட்ட நெக்ஸ்ட் அடியார் இவர் இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அங்கே பில் பண்ணுற டேங்க்னா மேக்ஸிமம் வந்து சிங்கிங் மெத்தடில் தான் கன்ஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றி பேசணுன்னா ரொம்ப ரொம்ப ஆகும் ரொம்ப ப்ரீஃபாக பேச வேண்டியது இருக்குது ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாகவும் ப்ரீஃபாகவும் பார்க்கலாம் இந்த இப்போ வெல் சிங்கிங்கை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹோப் யூ என்ஜாய் இட்